திறப்பிலே 5 நிமிடங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் நம்முடைய தலைநகர் டெல்லிக்காக ஜெபிக்க இருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தலைநகர் டெல்லியிலே டெங்கு பாதிப்பு தீவிரமாக அதிகரித்து வருகிறது. அங்குள்ள மாநகராட்சியானது இதுவரைக்கும் 2708 பாதிப்புகள் பதிவாகி இருப்பதாக தகவல்களை தெரிவித்திருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதற்காக கருத்தாக ஜெபிக்க வேண்டும். கடந்த ஒரு வாரத்தில் மாத்திரம் 1171 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த டெங்கு காய்ச்சலினால். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து அதனுடைய மற்ற மாநிலங்களிலும் அதனோடு இணைந்து சுமார் 9 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அக்டோபர் மாதத்திலே மட்டும் 1200 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாத்திரமல்ல, அண்டை நகரமான நொய்டாவிலும் சிலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து கௌதம் பூத் என்று சொல்லப்படுகிற நகரத்திலே 521 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல உத்தரப்பிரதேசத்திலே 51 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத ஒரு பாதிப்பு இந்த டெங்குவால் இந்த குறிப்பிட்ட பகுதியிலே, டெல்லி, நம்முடைய தலைநகர் டெல்லி பகுதியிலே காணப்படுவது நமக்கு ஜெபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியமாக காணப்படுகிறது. பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் குணமடைய, தொடர்ந்து இந்த பாதிப்பு அதிகரிக்காமல் இருக்க இப்பொழுது நாம் கருத்தாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் காலை விளைக்காக உண்மை துதிக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய தலைநகர் டெல்லியிலே இந்த டெங்குவால் உண்டாகிற பாதிப்பு அதிகரித்து வருகிறது ஆண்டவரே. இதுவரைக்கும் 9 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த டெங்குவினால் 9 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் தகப்பனே. 2708 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. பல சிகிச்சையில் இருக்கிறார்கள் தகப்பனே. ஒரு வாரத்திலே மட்டும் 1171 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது சிகிச்சையில இருக்கிற ஒவ்வொருவர் குணமடையணும். குறிப்பாக குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மனம் இறங்கி ஆண்டவரே, இந்த டெங்குடைய பாதிப்பு தொடர்ந்து அதிகரிக்காதிருக்க ஆண்டவரே, 9 ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மாநிலங்களிலும் கர்த்தருடைய ஆளுகை வரும்படியாய் ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும் குணமடையட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த டெங்குவை உருவாக்கக்கூடிய அந்த ஆண்டவரே கொசுவின் கிருமிகள் அழிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரநடி, மன இறங்குங்கப்பா. அந்த அண்டை ஆண்டவரே நகரங்களில் எல்லாம் பாதிப்புகள் குறைக்கப்பட உதவி செய்யுங்க. உங்க இறக்கம், உங்க இறக்கம், உங்க இறக்கம் ஆண்டவரே, தகப்பனை மன துருக்கம் என் ஜனங்களை குணமாக்கட்டும். சம்முடைய தழும்புகளால் குணமாக சொன்ன வார்த்தையின்படி இனி ஒரு உயிரிழப்பு இந்த டெங்குவால் இருக்க கூடாது ஆண்டவரே. இறக்கம் செய்யுங்க சுவாமி. நீங்க அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து டெல்லி பகுதிக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.